என்ன மலர், நாங்க எங்க போறோன்னு எங்களை ஃபாலோ பண்ண ஸ்னேகா அனுப்புனியா? நீ எப்படி இந்த மாதிரி வேலை பண்ணுவன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, நீங்க யார் அனுப்புனாலும் அர்ஜுன் எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. ஒழுங்கு மரியாதையா அந்த நகையை கொண்டு வந்து கொடுத்துட்டு சக்திவேல் மாமா கிட்ட மன்னிப்பு கேளு. இல்லனா அர்ஜுனும் உயிரோட அடிப்பீங்க? இவன ஒரு மனுஷன் தானே, நாலு நாளா எதுவும் சாப்பிட கொடுக்கல போல இருக்கு. அதனால தான் இந்த ஸ்டேஜுக்கு போயிருக்கான். பாருங்க, எந்த அசைவுமே இல்ல, ஆல்மோஸ்ட் கோமா ஸ்டேஜ் மாதிரி தான் இருக்கு. ஆமா, உயிர் போற மாதிரி அடிப்பீங்க. சரி, என் கார்ல ட்ரிப் ஸ்டாண்ட் இருக்கு, பக்கத்துல ஏதாவது மெடிக்கல் ஷாப் இருந்தா மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுங்க. போய் எடுத்துட்டு வாங்க. எஸ் மேடம். அந்த நாப செட் பண்ணுங்க. ஓகே மேடம். சரி, இப்ப என்ன பண்றது? இப்ப இருக்கிற நிலைமையில என்னால எதுவும் சொல்ல முடியாது. இவன் கண்ணு திறந்தாதான் என்ன பண்ணலாம் சொல்ல முடியும். பிளட் வாமிட் எடுத்தானா? ஆமா, ரெண்டு வாட்டி. பின்ன நீங்க அடிச்ச அடியில லிவரும் லங்ஸும் அஃபெக்ட் ஆயிருக்கு, அதான் பிளட் வாமிட் எடுத்திருக்கான். இங்க என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும். இவன் கண்ணு திறக்கலன்னா அப்புறம் இங்க வச்சு பார்க்க முடியாது, ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணணும். கரெக்டா சொல்லணும்னா இப்ப இவன் கிரிட்டிக்கல் கண்டிஷன் சரியா இருக்காதுன்னு தோணுது. இப்படி ஒருத்தனை அடிப்பீங்க? சாப்பாடு தண்ணி இல்லாம ஏங்க இப்படி பண்றீங்க? வெளிக்காயும் அதிகம் இல்ல, உள்காயும் அதிகம் இருக்கும் போல் இருக்கு. ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் எதுவும் சொல்ல முடியும். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், கண்ணு திறக்கலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக வேண்டி வரும். இல்ல ஆண்டா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அது முடியாது, வேற ஏதாவது ட்ரை பண்ணு. அழகர், எப்படி ட்ரை பண்றது? இவர் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கான்,
இவங்க அடிச்ச அடியில உள்ள எந்த பார்ட் டேமேஜ் ஆயிருக்குன்னு தெரியல. இல்ல அவன் எதுவும் சொல்லாதனாலதான் இப்படி பண்ண வேண்டியதா போச்சு. சரி, இப்ப கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாலோ இல்ல உயிரே போயிட்டாலோ என்ன பண்ணுவீங்க? எதுலயும் ஒரு மனிதாபிமானம் இருக்கணும்ல. நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே, இப்படி பண்ணா என்ன ஆகும் தெரியாது உங்களுக்கு. நீங்க அடிச்ச அடியில தான் பிளட் வாமிட் பண்ணிருக்கான். சோ இங்க வச்சு பாக்குறது சரியில்லை, தப்பாதான் போய் முடியும். அவன் என்ன தப்பு வேணாலும் பண்ணிருக்கட்டும், அதுக்காக இப்படியா பண்றது? தண்டனைய கோர்ட்டு கொடுக்கட்டும். நீங்களே கொடுக்கறீங்க. நீங்க பண்ணதுல எனக்கு உடன்பாடே இல்ல. அண்டாலு, நீ டாக்டரா இருக்கிறதுனால இப்படி சொல்ற, இவன் எவ்வளவு மோசமானு உனக்கே தெரியும்ல. இவ்வளவு கேட்டு தூக்கி எதுவும் சொல்ல பாரு. சரின்னு இப்ப உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம், கண்ணு திறந்தான்னா யோசிப்போம். நீங்களா புறப்படுங்க, நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன். எங்க இருப்பான் அர்ஜுனை கூட்டிட்டு போய் இன்னோட மூணு நாள் ஆச்சு, அவனை பத்தி இன்னும் ஒரு தகவலும் வரல. எங்க இருக்கான், எப்படி இருக்கான், அவனை எங்க வச்சிருக்காங்க, எதுவுமே தெரியல. எல்லாமே ஒரே மர்மமா இருக்குன்னு. மதுரையில நமக்கு இல்லாத செல்வாக்கா, அவனை நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த அளவுக்கு அவங்க கான்பிடென்ஷியலா மூவ் பண்ணிருக்காங்க. அண்ணா, நாமதான் கொஞ்சம் அஜாகிரதையா இருந்துட்டோம். படிச்சவங்க இல்லம்மா, படிக்காதவங்க கிரிமினலா யோசிக்கிறதுக்கும் படிச்சவங்க கிரிமினலா யோசிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா. எனக்கு ஆரம்பத்திலே ஒரு யோசனை இருந்துச்சு, தேவதி இப்படி ஏதாவது பண்ணுவான்னு. அதே மாதிரி பண்ணிட்டான். ஏய், அர்ஜுனை பத்தி உனக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? உன்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா? இல்ல ஆண்டி, எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், அர்ஜுன் தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்லியும் பார்த்துட்டேன், அவங்க நான் சொல்றத நம்பவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. இவ்வளவு நாள் வச்சிருந்த அடிச்சா பாவம், அவன் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? அவன் உயிருக்கு ஏதாவது ஆயிட போகுதுண்ணே. உண்மையிலேயே நினைச்சா பயமா இருக்குன்னு. நம்ம மேல இருக்கிற கோபத்துல அந்த அழகர் அவனை கொன்னாலும் கொன்னிடுவான்னு. அந்த ஆளு ரொம்ப மோசமானவன. அவன் அக்கா அந்த மனுஷனோட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு என்கிட்டயே பல தடவை சொல்லியிருக்கான். அதனால கொலைய செய்ய கூட துணிஞ்சிருவான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. எனக்கு அவனுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் உயிரை நம்ம காப்பாத்தி ஆகணும். அவனை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மணி, எவ்வளவு தைரியமா இருக்கிறவ நீ, இப்படி அழுதுட்டு இருக்க. நீ பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணு நடக்காது. ஒருவேளை நடந்துச்சுன்னா இல்லன்னா என் உள் மனசு அப்படிதான் சொல்லுது. யாரும் இல்லாம நான் அனாதே நின்னப்போ அந்த பையன் தானே எனக்கு சப்போர்ட்டா நின்னா. அவனை அழிக்கணும்னு எத்தனை பேரும் வெறி பிடிச்சு அழையறாங்களே, அவங்க கிட்ட இருந்து இவனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். நீ ஒண்ணு பண்ணு, முதல்ல வக்கீல் கிட்ட பேசு, ஒரு ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் பண்ணுவோம். அப்பதான் அவங்களுக்கு ஒரு பயம் வரும். நீ ஏற்பாடு பண்ணு.
டிஎஸ்பி தானே ஃபோன் பண்றாரு. மேடம், நீங்க அர்ஜுன் விஷயம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அத பர்சனலா எங்க டீமை வச்சு சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். நேத்து ரயில்வே டிராக் பக்கத்துல ஒரு டெட் பாடியை பார்த்திருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், இறந்து போனவருக்கு ஒரு 25-30 வயசு இருக்கும். இப்ப அந்த டெட் பாடியை மார்ச்சுரிக்கு கொண்டு வந்திருக்காங்க. அர்ஜுன் மாதிரி தான் இருக்கு. நீங்க வந்து பார்த்துட்டு ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா நாங்க மேற்கொண்டு மற்ற விஷயங்களை பண்ணுவோம். அவரை அடிச்சு ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அதோட அடையாளங்கள் உடம்புல இருக்கு மேடம். நீங்க சொன்ன அங்க அடையாளங்கள் அந்த டெட் பாடியோட மேட்ச் ஆகுது மேடம். அங்க ஒரு ஆதார் கார்டு கிடந்துச்சு, அதை போட்டோ எடுத்து உங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருக்கேன். அதையும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. அந்த டெட் பாடியோட முகம் சிதைஞ்சிருக்கு, அதனால எங்களால சரியா சொல்ல முடியல. நீங்க நேர்ல வந்து பாருங்க மேடம். எனக்கு என்னமோ அந்த பாடியை பார்த்தா 4 வச்சு அடிச்ச மாதிரி இருக்கு. டாக்டர் போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரெடி பண்ணிருக்காங்க. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்து அடையாளம் கட்டினா நல்லா இருக்கும். சரிங்க சார், உடனே வரும். என்னமாச்சு? என்ன ரயில்வே டிராக் பக்கத்துல ஒரு டெட் பாடி இருந்துச்சு, அத பாக்க நம்ம அர்ஜுன் மாதிரியே இருக்கும். இப்ப அத மார்ச்சரிக்கு எடுத்துட்டு போயிருக்காங்களோ. அங்க இருந்த ஆதார் கார்டு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கோம் பாருங்கன்னு சொல்றாங்க. நம்ம அர்ஜுன் அங்க எதுவும் பண்ணிட்டாங்க என்ன? கடைசியில நம்ம பயந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. ஒன்னும் பதட்டப்படாத, முதல்ல வாட்ஸ்அப் பாரு. வாங்க மேடம், பாடி இங்க தான் இருக்கு மேடம். நீங்க பார்த்து அடையாளம் சொல்லுங்க. மலர், ஏன் மலர் அழுதுட்டு இருக்க? அது அர்ஜுனா இருக்காது, நான் போய் பார்த்துட்டு வரேன். இங்கே நீங்க வாங்க சார், அழகா வருமா. ஓகே, போய் காட்டுங்க. நீங்க வாங்க. பாத்தியா?
எந்த தப்புமே பண்ணாதீங்க அர்ஜுனா, எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க பாத்தியா? அவன் எடுக்கலடி அந்த நகைய, எனக்கு நல்லா தெரியும். அவன் அப்படிப்பட்ட ஆளும் இல்ல. என்ன எதுவுமே பண்ண முடியல, அதனால அர்ஜுனை பிடிச்சு வச்சுட்டாங்க. இல்ல அந்த பையன் வந்ததுல இருந்து தாண்டி நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க வாழ்க்கை இல்ல. அது கூட உங்க யாருக்கும் பொறுக்கல இல்ல. அவன் எடுக்கலனாலும் அந்த நகைக்கான பணத்தை நான் குடுக்கறேன்னு சொன்னேன்ல, அத கூட வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த நகையை விட அவங்களுக்கு அர்ஜுன் தானே முக்கியமா போயிட்டான். எப்படியோ திட்டம் போட்டு எல்லாரும் செதி அர்ஜுனை எங்கிட்ட பிரிச்சுட்டீங்கடி. ஆனா ஒண்ணு, அர்ஜுனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அந்த வீட்டுல ஒருத்தர் ஒருத்தர் கூட இருக்க மாட்டீங்க. பெரிய ஒட்டு மொத்தமா அழிச்சிட வேண்டி. ஆண்டி, உள்ள இருக்கிறது அர்ஜுனா இருக்காது, நீங்க தைரியம் பாருங்க. அர்ஜுனா இருக்க கூடாது, நீ இருக்க கூடாது. பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. அண்ணா, அண்ணா பாத்திய, அண்ணா என்ன ஆச்சுண்ணா? அது அர்ஜுன் இல்ல இல்ல சொல்லுண்ணா. அது நம்ம அர்ஜுன் இல்ல இல்ல அர்ஜுன் இல்லமா. ஒரு நிமிஷத்துல என் உயிரே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. நம்ம அர்ஜுன் அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டாமா? எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு என் அர்ஜுனுக்கு ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. வாமா போலாம், வா வா. அடாமா வாமா. மலர், என்ன அர்ஜுனை தேடி மார்ச்சரி வரைக்கும் வந்துட்டு போல இருக்கு? என்னைக்கா இருந்தாலும் அவன் இங்க வரத்தானே போறான். ரேவதி, என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. அர்ஜுனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அப்புறம் நான் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போவேன். இது பாரு, அவன் இனிமே சத்தியமா வெளியே வர மாட்டான். ஒழுங்கு மரியாதையை அந்த நகையை கொண்டு வந்து கொடுத்துருங்க. போனா போதே நம்ம உசுரம் மட்டுமாவது நாங்க விட்டு வைப்போம். நாளைக்குள்ள அந்த நகை வரல, அதையும் எடுத்துருவோம். பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. அர்ஜுனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அப்புறம் நான் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போவேன். இது பாரு, அவன் இனிமே சத்தியமா வெளியே வரமாட்டான். அவனை வச்சுதானே விளையாடுன, என்ன உன் புருஷன் கூட பார்க்காம என் மேலே கை வச்சு வந்தானே. கம்பெனிலேருந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளனா, ஊரே என்னப்ப சிரிக்கிற மாதிரி அசிங்கப்பட வச்சான், என்ன தற்கொலை பண்ணிக்கிற அளவு வச்சான். இதெல்லாம் அவ்வளோ சாதாரண மறந்துட முடியுமா? இந்த துரோகத்துக்கான தண்டனை தான் அவனை தூக்குனதே. இனிமேல் உன்னால் அவனை பார்க்கவே முடியாது.
மேல கோவம் இருந்தா அதை ஏன் மேல காட்டுங்க? அர்ஜுன் மேல காட்டாதீங்க. கவலை போக்குறதுக்காகவும் எனக்கு தோல் கொடுக்கறதுக்காகவும் எனக்கு ஒரே ஆறுதல இருந்தவன அவன் ஒருத்தன் தான். அத உங்களால பொறுத்துக்க முடியல. அர்ஜுனுக்கு ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான். இங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாவது சண்டை போடணும்னா என்கிட்ட போடுங்க. தயவு செஞ்சு அர்ஜுனை விட்டுருங்க. இது எல்லாத்துக்கும் நீதானே காரணம். பாம்பை கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டு பாவம் பார்க்க சொல்றியா? அவனுக்கான தண்டனையை கொடுக்கத்தான் போறோம். யார் வீட்டுக்குள்ள வந்து யார மிரட்டுறான், யார் மேல கை வைக்கிறான்? ஒழுங்கு மரியாதையை அந்த நகையை கொண்டு வந்து கொடுத்துருங்க. போனா போதேன்னு அவன் உசுரம் மட்டுமாவது நாங்க விட்டு வைப்போம். நாளைக்குள்ள அந்த நகை வரல அதையும் எடுத்துருவோம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த நகையை நான் திருப்பி வைக்கதான் போறேன். கூட ஸ்னேகா, கூட.